குட் மார்னிங் டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நேற்று கிளாஸில் வந்து நம்ம டைப்ஸ் ஆஃப் இனர்ஷியா பார்த்தோம். அது மட்டும் இனர்ஷியா பார்த்தோம், டைப்ஸ் ஆஃப் இனர்ஷியா பார்த்தோம். அந்த இனர்ஷியா பற்றி நிறையா டெஸ்ட்டே சொல்லியிருந்தேன். உங்களுக்கு இனர்ஷியா பற்றி என்ன தோணுதோ எல்லாத்தையும் வீடியோ எடுத்து அனுப்ப சொன்னேன். ரொம்பவே சந்தோஷம், நிறையா பேர் வித்தியாச வித்தியாசமாக வீடியோ எடுத்து அனுப்பியிருந்தீங்க. கண்டிப்பாக நீங்கள் எடுத்து அனுப்பின வீடியோவை நான் கம்பைன் பண்ணி நான் திரும்ப நம்ம யூடியூப் லிங்க்கில் போடுறேன். அது போடுறப்ப தெரியும் நம்ம பசங்க எந்தெந்த மாதிரியான எக்ஸாம்பிள்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, வித்தியாசமெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஐ எம் ஸோ ஹாப்பி. சரி, நீ கிளாஸுக்கு போகலாம். விஷயம் என்னென்னா, நான் வந்து ஒரு ஈவெண்ட்டை சொல்கிறேன். அந்த ஈவெண்ட்டுக்கான விளக்கம் என்னன்னு நீங்கள் சொல்லணும். நம்ம வந்து ஒரு சில பேர் நீங்கள் பஸ்ஸில் போகிறத பார்த்துருப்பீங்க. பஸ்ஸில் வந்து ஃபுட்பால் அடிச்சுட்டு போவாங்க. ஃபுட்பால் அடிச்சு போயிட்டக்கெல்லாம் அவங்க இறங்க வேண்டிய ஸ்டாப் வந்துருக்கும். ஆனால் பஸ்ஸு வந்து ஸ்லோவாயிருக்கும், பஸ் ஸ்லோவாயிருக்கும், பஸ் ஸ்டாப் ஆகிருக்காது, பஸ் ஸ்லோவாயிருக்கும். உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, பஸ்ஸை விட்டு ஜம்ப் பண்ணுவாங்க. ரன்னிங் பஸ்லேருந்தே ஜம்ப் பண்ணுவாங்க. ஜம்ப் பண்ணி அவங்க கொஞ்சம் தூரம் ஓடுவாங்கப்பா, ஜம்ப் பண்ணி ஓடுவாங்க. ஓகேவா, இதுதான் ஒரு ஈவெண்ட். நீங்கள் நிறைய தடவை பார்த்துருப்பீங்க, ஜம்ப் பண்ணி கொஞ்சம் தூரம் ஓடுவாங்க. ஏன் அந்த மாதிரி ஓடுறாங்க, நின்னா என்ன ஆகும்? ஓகேவா, குவெஸ்டின் இதுதான். ஒரு பஸ் போயிட்டே இருக்குது, அவங்க ஸ்டாப் வருது, பஸ்ஸு ஸ்டாப் ஆகலை, அந்த ரன்னிங் பஸ்ஸு ஜம்ப் பண்ணுறாங்க. ஜம்ப் பண்ணி அவங்க நிற்க மாட்டாங்க, ஓடுவாங்க. ஏன் ஓடுறாங்க, நின்னா என்ன ஆகும் அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜாக ரெக்கார்ட் பண்ணி எனக்கு அனுப்புங்க. யாரும் எப்படி இப்படி புரிஞ்சு, உங்களுக்கு தப்போ ரைட்டோ எப்படி இருந்தாலும் சரி, அதை எனக்கு விளக்க ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா, இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் இனர்ஷியாவை புரிஞ்சிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். சரி, சரிப்பா, அடுத்த கிளாஸ் போகலாம். நியூட்டன்ஸ் லா, நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா. ஓகேவா, அதாவது இந்த லெசனுக்கே எது, இந்த லெசன் நம்ம எதுக்கு படிக்கிறோன்னா, இந்த நியூட்டனுடைய மூணு லாவை தெரிஞ்சுக்கிறதாக தான் படிக்கிறோம். ஓகே, அதில் ஃபர்ஸ்ட் லாவை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். வெறுமனை நியூட்டன்ஸ் லாவை பற்றி படிச்சிங்கன்னா அதில் ஒரு எஃபெக்ட் இருக்காது. நியூட்டனை பற்றி நீங்கள் லைட்டாக தெரிஞ்சுக்கணும். ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் மூணு தலைகள், பயங்கரமாக ஃபிசிக்ஸை டெவலப் பண்ண மூணு பேர், கலீலியோ ஒன்று, ஐசக் நியூட்டன், அதுக்கடுத்து ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன். இந்த மூணு பேருமே தான் ஃபிசிக்ஸை பயங்கரமாக, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் ஹைலைட் அப்படின்னு சொல்லக்குள்ள டிக் பண்ணக்குள்ளார இவங்க மூணு பேர் வருவாங்க. கலீலியோ வந்து, சரி, ஐசக் நியூட்டன் வந்து ரொம்பவே ஏழ்மையான ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தவர், ரொம்பவே ஏழ்மையில் வாழ்ந்திருக்காரு. அவர் படிக்கிறப்பெல்லாம் வந்து சரியாகவும் படிக்கவும் இல்லை, அது உண்மையான விஷயந்தான். அறிவாளிகள் வந்து படிக்கிறப்ப சரியாக படிக்க மாட்டாங்க. ஏன் படிக்க மாட்டாங்கன்னா, அவங்களோட சிந்தனைகள்லாம் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கும், அது வந்து கிளாஸ்க்கு ஒத்து போகாது, அதனால் அவர் ஒழுங்காகவே படிக்கலை. ரொம்பவே பயந்து பயந்து கிளாஸ் தந்தார். ஒரு தடவை வந்து சூழ்நிலையில் வந்து ஒரு பையன் வந்து அவன், ஒரு சக மாணவன் வந்து அவரை எழுத்து பேசினால அடிச்சிட்டார். அடித்தவொடனே அவருக்கு வந்து ஒரு வீரம் வந்துருச்சு கிளாஸில். வந்ததுக்கப்புறமா நம்ம மனசுக்குள்ளார தோன்ற விஷயத்தை நம்ம வெளிப்படுத்துறதை பற்றி தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, அதுக்கப்புறமா அவர் ரொம்பவே கான்ஃபிடண்ட்டாக இருந்திருக்காரு. அவருடைய நடத்தைகளே வித்தியாசமாக ரொம்பவே ஹையாக ஆரம்பிச்சுது. ஆனால் ஏழ்மை காரணத்தால் அவர் என்ன பண்ணுற வேண்டியதாக இருந்துச்சு, அவருடைய படிப்பை விட வேண்டியதாக இருந்துச்சு. படிப்பை விட்டதுக்கப்புறமா அவரை வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க மாமா வந்து இவனுடைய படிப்பு ஆர்வத்தை பார்த்து திரும்ப அவரை வந்து ஸ்கூலில் சேர்க்குறாங்க, யூனிவர்சிட்டியில் சேர்க்குறாங்க. சேர்த்த பிறகு அவருடைய படிப்புலாம் பயங்கரமாக இருக்குது. அவர் வந்து பியூராக ஒரு மேத்தமெட்டிஷியன், ஃபஸ்ட்டு பேசிக்கானா ஒரு மேத்தமெட்டிஷியன். அவர் என்ன பண்ணுறாருனா நிறையா விஷயங்களை கண்டுபிடிக்கிறார். நீங்கள் நிறைய தடவை நியூட்டன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன ஞாபகம் உங்களுக்கு வந்து அவர் தலையில் ஆப்பிள் விழுந்துச்சு, விழுந்த உடனே அவர் என்ன பண்ணுறாரு, கிராவிட்டியை பற்றி அவர் விளக்குனார் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. கிராவிட்டியை பற்றி முன்னாடி நிறைய பேர் விளக்கியிருக்காங்க, கலீலியோவும் சொல்லியிருக்காரு. ஆனால் என்னென்னா, கிராவிட்டியை தெளிவாக இதுதான் அப்படின்னு சொல்லி ஆணித்தரமாக அடித்து சொல்கிறது தான் நியூட்டனுடைய வித்தியாசமான விஷயங்கள். அதாவது நியூட்டன் ஏன் பழிச்சுன்னு தெரிஞ்சார் அப்படின்னா, இவர் சொன்ன விஷயங்கள் இதுக்கு முன்னாடி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, ஆனால் நியூட்டன் வந்து அவங்க சொன்னதை வந்து தெளிவு இல்லாமல் சொல்லியிருப்பாங்க, அது இப்படியும் இருக்கலாம் அப்படி இருக்கலாம்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் நியூட்டன் அப்படி கிடையாது, லாவாக கொடுத்தார், இது இப்படி தான் இருக்கும், இப்படி தான் இயங்கும் அப்படின்னு சொல்லி அடித்து அவர் என்ன பண்ணுறாரு, இதில் வேறு எந்த மாற்றமும் கிடையாது, இது இப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம கூட இந்த லாவில் பார்க்க போகிறது கலீலியோ சொன்ன அதே விஷயம் தான் பார்க்க போகிறோம். ஆனால் கலீலியோ சொன்னதுக்கும் இவர் சொன்னதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, அடித்து ஆணித்தரமாக இது இப்படி தான், நீங்கள் குழப்பிக்கலாம் குழப்பிக்காதீங்க, இது இப்படி தான் அப்படின்னு அவர் என்ன பண்ணுறாரு, தெளிவாக சொல்கிறார். அதுதான் நியூட்டனுடைய பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. அவருடைய 17 வயசுலேயே அவர் என்ன பண்ணுறாரு, வாட்டர் ப்ரூஃப் வாட்சை ரெடியூஸ் பண்ணுறார். அதாவது தண்ணீரை போட்டாலும் ஓடக்கூடிய வாட்சை அவர் ப்ரொடியூஸ் பண்ணுறார் 17 வயசில் செஞ்சு காட்டுறார். அவருடைய திறமைகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதனால் என்னன்னா, அவர் முக்கியமாக அவர் கண்டுபிடிச்சதில் வந்து முக்கியமாக வந்து இந்த மூணு நியூட்டன்ஸ்லாம். ஓகேவா, நான் இவரை பற்றி நீங்கள் ஃபுல்லாகவே படிச்சிங்க ஹையர் ஸ்டடீஸ் போகக்குள்ளார, நியூட்டன் தலையில் ஆப்பிள் விழுந்தது போல ஒரு பெரிய கல் விழுந்திருக்கலாம்னு நீங்கள் நினைப்பீங்க.
ஏன்னா இந்த நீங்கள் எதை படிக்க போனாலும் அது நியூட்டன் லா ஆஃப் கூலிங் அப்படின்னு சொல்லி நீங்கள் எதை போ நியூட்டன் லா ஆஃப் மோஷன் அப்படின்னு சொல்லி நீங்கள் எங்கே போனாலும் நியூட்டனை பற்றி இல்லாமல் இருக்காது எல்லா விஷயத்தை அவர் தான் கண்டுபிடிச்சிருக்காரு. இந்த ஃபிசிக்ஸையே ரொம்பவே டஃப்பாக்கணும் இவர் ஒருத்தர். ஏன்னா இவர் தான் கால்குலஸை கண்டுபிடிச்சார். ஓகே, கால்குலஸை கண்டுபிடிச்சால ஃபிசிக்ஸ் ரொம்பவே டஃப்பாகச்சு. ஏன் டஃப்பாச்சுன்னா கால்குலஸ்னா என்னன்னு சொல்கிறேன், நாம் வந்து ஒரு ஸ்கொயர் இருக்குது, இந்த ஸ்கொயர்னோட ஏரியா நம்ம கண்டுபிடிச்சிருவோம்பா. இந்த சைடு ஏ ஸ்கொயர் அப்படின்னு கூட நம்ம இதனுடைய ஏரியா கண்டுபிடிச்ச முடியும். அதே போல் ஒரு ரெக்டாங்கிளோடைய ஏரியாவை கண்டுபிடிச்ச முடியும். ஆனால் ஒரு அன்ஷேப்பாக ஒரு ஏரியா இருக்குது, இதுக்கு இதனுடைய இந்த பொருளினுடைய ஏரியாவை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நியூட்டன் கண்டுபிடிச்சார் மேத்தமெட்டிக்கலாக. அதே போல் ஒரு வேல்யூம் இருக்குது, அன்ஷேப்டு வேல்யூமாக இருக்கிறாரு, அதுக்கான ரெகுலர் ஃபார்ம்லாம் இருக்காது, அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு நியூட்டன் கண்டுபிடிச்சார். ஹீஸ் கிங், உண்மையிலே பெரிய ஆள் அவர். அவர் வந்து லைட் சம்மந்தமாக அவர் இறங்காத ஃபீல்டே கிடையாது, அவர் எல்லா ஃபீல்டுமே இறங்கி எல்லா விஷயத்தையுமே அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. இவருடைய வாழ்க்கையில் நிறையா மர்மங்கள் இருக்குது, அந்த மர்மங்கள் எல்லாமே வெளியில் கொண்டு வர ட்ரை பண்ணாங்க, ஆனால் அது வேணான்னு சொல்லி ஒரு கட்டத்தை நிறுத்திட்டாங்க. ஏன்னா கொண்டு வந்தால் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும், மத ரீதியாகவும் சரி மனித வாழ்க்கை ரீதியாகவும் சரி மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும் சொல்லிட்டு நிறையா விஷயங்களை தடுத்து நிறுத்திட்டாங்க. சரி, அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான நம்ம இவர் இறந்துமே நம்ம இவரை பற்றி பேசிகிட்ருக்கோம். அவர் இப்போ நம்மளுடைய கொள்ளு தாத்தா பற்றி உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. ஆனால் இவர் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்திருக்காரு. ஆனால் அவரை பற்றி இப்போ பேசணும்னா அதுக்கு அவர் இறந்துமே வாழ்ந்துட்டுருக்கார். இம்மார்ட்டல் அப்படின்னு சொல்லாமல் இறந்துமே வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்களுக்கு இவங்களாம் சாவே கிடையாது. எத்தனை வருஷம் ஆனாலும் இந்த உலகம் இருக்கிற வரைக்கும், மனித இனங்கள் இருக்கிற வரைக்கும் நியூட்டனை பற்றி நம்ம பேசிக்கிட்டே இருப்போம். அவ்வளோ ஜீனியஸான ஒரு ஆள். சரி, அவர் வந்து அந்த நியூட்டன் ஃபஸ்ட்டு அவளை என்ன சொன்னார் அப்படின்னு பார்ப்போம். சார், எவ்ரிபாடி கண்டினியூஸ் டு பி இன் இட் ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் ஆர் த ஸ்டேட் ஆஃப் யூனிஃபார்ம் மோஷன் அலாங் எ ஸ்ட்ரெயிட் லைன் unless it is acted upon by some external force. Okay, va? Vilakara? Galileo sonna adhe vishayam dhaan. Oru porul rest la irundhuchna rest la dhaan irukum. Uniform motion la irundhuchna uniform motion la dhaan irukum. Appo solla Galileo sollirpaar. Oru porulukku rendu state irukku, natural state. Onnu rest alladhu யூனிஃபார்ம் மோஷன். அதை தான் இவர் ஆணித்தரமாக கிளியராக சொல்கிறார். ஓகேவா? கலீலியோ சொன்னதுக்கு இவருக்கும் வித்தியாசம் உண்டு. கலீலியோ வந்து அதை தெளிவாக சொல்லலை, முழுமையாக சொல்லலை, அது பத்தில் ஒன்றாக தான் இருந்துச்சு. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, இது ஹைலைட் பண்ணப்பட வேண்டிய விஷயம், இதுதான் உண்மை, இதை தாண்டி வேறு எதுவுமே கிடையாது அப்படிங்கிற விஷயத்தை அவர் சொல்கிறார். ஓகேவா? அதை சொல்கிற பாருங்கள், இதுக்கான மீனிங் டிரான்ஸ்லேட் பண்ணுற பாருங்கள். எவ்ரிபாடி, எல்லா பொருட்களும், கண்டினியூஸ் கண்டினியூஸ்னால் தொடர்ச்சி அதிலே இருக்கிறது, கண்டினியூஸ் தொடர்ந்து இருக்கு. டு பி இருத்தல், டு பினா இருத்தல். இன் இட் ஸ்டேட், ஒரு நிலையில, அதனுடைய நிலையில. இன்னா அதுல இட்ஸ், அதனுடைய ஓன் ஸ்டேட், அதனுடைய நிலையில இருக்கு. எல்லா பொருளும் தொடர்ச்சியா அதனுடைய நிலையில இருக்கு. அது என்னன்னு சொல்றாங்க, அது அந்த என்ன நிலை அப்படின்னா ஆஃப் ரெஸ்ட். ரெஸ்ட், எல்லா பொருளும் ரெஸ்ட் அப்படிங்கிற ஒரு நிலையிலே தொடர்ச்சியா இருக்கு அப்படின்னு ஒரு கருத்தை சொல்றாங்க. ஆர் போட்டு இது இதனோட சென்டென்ஸ் நம்ம இப்படி தான் படிக்கணும். எவ்ரி பாடி கண்டினியூஸ் டு பி இன் இட்ஸ் ஸ்டேட் ஆஃப் யூனிஃபார்ம் மோஷன். சாரி, அடுத்தது ஃபர்ஸ்ட் லைன் என்னன்னா, எவ்ரி பாடி கண்டினியூஸ் டு பி இன் இட்ஸ் ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட். எல்லா பொருளும் ரெஸ்ட் அப்படிங்கிற ஸ்டேட்லே கண்டினியூஸாக இருக்கு. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, எவ்ரி பாடி கண்டினியூஸ் டு பி இன் த ஸ்டேட் ஆஃப் யூனிஃபார்ம் மோஷன். எல்லா பொருளும் யூனிஃபார்ம் மோஷன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்லே கண்டினியூஸ் ஆகுது. ரெஸ்ட்ல இருக்க ஸ்டேட்லே கண்டினியூஸ் ஆகுது எல்லா பொருளும், அல்லது யூனிஃபார்ம் மோஷன் அப்படிங்கிற ஸ்டேட்லே கண்டினியூஸ் ஆகுது. இந்த ரெண்டு ஸ்டேட்டை சொல்கிறாருப்பா. எல்லா பொருளும் இருந்துச்சுன்னா அப்படியே தான் இருக்குது. இந்த டேபிள் ரெஸ்ட்ல இருந்துச்சுன்னா ரெஸ்ட்லே தான் இருக்கும். ஒரு பொருள் மூவ் ஆச்சுன்னா மூவ் ஆகிட்டே தான் இருக்கும். யூனிஃபார்மாக மூவ் ஆச்சுன்னா மூவ் ஆகிட்டே தான் இருக்கும். அதையும் நான் சொல்றேன்னா, ஆஃப் அலாங் எ ஸ்ட்ரெயிட் லைன், அலாங் எ ஸ்ட்ரெயிட் லைன், ஒரு நேர்கோட்டில் அது பயணம் பண்ணுது. யூனிஃபார்ம் மோஷன் போகக்கூட அது ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் மூவ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டு விஷயம் சொல்லியிருக்காரு. ஃபஸ்ட்டு, எல்லா பொருளும்
ரெஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டில் இருக்குது, ஆர் எல்லா பொருளும் யூனிஃபார்மான மோஷனில் இருக்குது. அந்த யூனிஃபார்ம் மோஷன்னா சொல்கிறா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேவா? அதுக்கு அடுத்தது அன்லெஸ், எது வரைக்கும்? இட் இஸ் ஆக்டட் அப்பான் பை அன் பை சம் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். அது மேலே வெளியிலேருந்து ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிற வரைக்கும் அந்த பொருள் இந்த ஒரே ஸ்டேட்லேயே தான் இருக்கும் அப்படிங்கிறாரு. ஓகேவா? பெரிய விஷயம்லாம் கிடையாது, நம்ம இதை ஆல்ரெடி பார்த்த ஒரு விஷயந்தான். ரொம்பவே தெளிவாக ஆணித்தரமாக அழுத்துறாரு, எல்லா பொருளும் ரெஸ்ட்லேயே தான் இருக்கும், அல்லது எல்லா பொருளும் யூனிஃபார்ம் மோஷன்லேயே தான் இருக்கும். எது வரைக்கும்னா, அது மேலே ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிற வரைக்கும் அது அப்படியே தான் இருக்கும். ஓகே, இதுதான் நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா. இப்போ இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இந்த நியூட்டன் ஃபர்ஸ்ட் லா எதை சொல்லுதுன்னா, ஃபோர்ஸை பற்றியும் இனர்ஷியா பற்றியும் சொல்லுது. இது நீங்கள் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா இது ஃபோர்ஸ் தான் விளக்குது. ஃபோர்ஸ் என்ன செய்யுது அப்படின்னா, ரெஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டை மாற்றுது, அல்லது யூனிஃபார்ம் மோஷன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டை மாற்றுது. இதே லா வந்து இனர்ஷியா பற்றியும் சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, ஒரு பொருள் ரெஸ்ட்ல இருந்துச்சுன்னா ரெஸ்ட்லே தான் இருக்குது. ஏன் ரெஸ்ட்லே இருக்குன்னா, அதோட இன்பில்ட் நேச்சரே அதான், அதை வந்து தானாக மாற்றிக்க விரும்பலை. ஓகே, அதுக்கு மாற விரும்பிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக மாற்றிருக்கும். இப்போ நான் சாக்பீஸ் வந்து கை எடுக்கிறேன், சாக்பீஸ் கீழே விழுது. ஏன் கீழே விழுதுன்னா, இந்த சாக்பீஸால் மேலே இருக்க முடியாது, கீழே விழுது. ஓகே, ஏன்னா அதால் இருக்க முடியாது. ஓகே, இருக்க முடிஞ்சுன்னா சாக்பீஸ் அப்படியே அந்த இடத்துல நிற்கும். ஓகே, அதே தான், அதே மாதிரியான விஷயம் தான் இது. ஒரு பொருள் ரெஸ்ட்லேயே இருக்குது, ஏன் ரெஸ்ட்லேயே இருக்குன்னா அது ரெஸ்ட்டில் இருக்கிறது தான் பிடிச்சிருக்கு, அதான் ஈஸியாக இருக்குது, அதனால் ரெஸ்ட்டில் இருக்குது. இந்த உலக நேச்சர் அப்படி தான் இருக்குது. ஒரு பொருள் யூனிஃபார்ம் மோஷன் இருக்குது, அது யூனிஃபார்ம் மோஷன்லேயே தான் இருக்கும், தானாக மாற்றிக்காது, ஏன்னா அதுக்கு யூனிஃபார்ம் மோஷன் இருக்கிறது தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் இதை மாற்றணும் நினச்சோம், ரெஸ்ட்டை மாற்றணும் நினச்சாலோ, அல்லது யூனிஃபார்ம் மோஷனை மாற்றணும் நினச்சாலோ, நம்ம என்ன செய்ய வேண்டியதாக இருக்குது? எக்ஸ்டர்னலாக, எக்ஸ்டர்னலாக வெளியிலேருந்து அந்த பொருளுக்குள்ளார இருக்கிற ஃபோர்ஸை பற்றி பேசலை, வெளியிலேருந்து ஒரு ஃபோர்ஸ் அது மேலே ஆக்ட் ஆனால் மட்டும்தான் அந்த ரெஸ்ட் மாறும், அல்லது யூனிஃபார்ம் மோஷன் மாறும். ஓகேவா? அவ்வளோ முக்கியமான லா இந்த லாவை எப்பவுமே மறக்காதீங்க. கலீலியோ சொன்னது கூட அப்படி லைட்டாக வந்துருக்கலாம், இந்த லாவை கண்டிப்பாக மறக்காதீங்க. இது நமக்கு இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு ரிசர்ச் லெவலுக்கு போகிறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக இந்த லா வந்து அடிப்படையாக, இதனுடைய அடிப்படை இது மேலே தான் நீங்கள் நிற்க முடியும். ஓகே, இது ஒரு பேஸ் மாதிரி, ஒரு பெல்ட் பில்லர் மாதிரி, அந்த பேஸ் மேலே தான் நம்ம நிற்க முடியும். இந்த பேஸை வச்சு தான் நம்ம எல்லாத்துமே புரிஞ்சிக்க முடியும். ஓகே, எல்லா பொருளுமே ரெஸ்ட்லே தான் இருக்கும், அல்லது எல்லா பொருளுமே யூனிஃபார்ம் மோஷன்லேயே தான் இருக்கும். எது வரைக்கும் அப்படின்னா, அது மேலே எக்ஸ்டர்னலாக ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிற வரைக்கும் அப்படியே தான் இருக்கும். ஓகேவா? சரி, இந்த லா வந்து லா ஆஃப் இனர்ஷியான்னு சொல்கிறாங்க. இந்த நியூட்டன் ஃபர்ஸ்ட் லாவை லா ஆஃப் இனர்ஷியான்னு சொல்கிறாங்க. ஏன்னா அது இனர்ஷியாவை அழகாக விளக்குது. இனர்ஷியானான்னு தெரியும், ஒரு பொருள் தன்னுடைய ஸ்டேட்டை மாற்றிக்க இயலாத நிலை. அப்படி மாற்ற முயற்சி பண்ணால் அது எதிர்ப்பு தெரிவிக்கும், அதுக்கு பேர் தான் இனர்ஷியா அப்படின்னு சொல்கிறோம். சரி, ஓகே, நியூட்டன் ஃபர்ஸ்ட் லாவை பார்த்தாச்சு. அதுக்கடுத்து நியூட்டன் ஃபர்ஸ்ட் லாவை சொன்னதுக்கப்புறம் தான் ஃபோர்ஸை பற்றி கிளியராக சொல்கிறாங்கப்பா. நீங்கள் நான் இதுக்கு முன்னாடி லெசன் ஆரம்பிக்குள்ளார ஃபோர்ஸ்னால் என்னென்னு ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன், அது வந்து ஒரு பேசிக்கான டெஃபினேஷனும் சொல்லியிருந்தேன். நீங்கள் அந்த வீடியோ கூட திருப்பி பாருங்கள், அது ஒரு பேசிக்கான டெஃபினேஷன் தான் ஃபோர்ஸு. ஃபோர்ஸை பற்றி நீங்கள் படிக்க வேண்டிய விஷயம், தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் நிறையா இருக்குது. அதில் ஒரு சின்ன பார்ட்டை தான் இப்போ பார்க்க போகிறோம். நாம் ஃபஸ்ட்டு பார்த்தது என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பொருளை மூவ் பண்ணுறதுக்காக நம்ம செய்கிற எந்த ஒரு வேலையுமே நம்ம ஃபோர்ஸ்ன்னு சொல்கிறோம் அப்படின்னு சொன்னேன். ஓகேவா? சரி, இப்போ ஃபோர்ஸை பற்றி விளக்குறாங்கப்பா. மூணு விஷயம் சொல்கிறேன், முக்கியமான விஷயம். ஃபோர்ஸ் மூணு வேலைகளை செய்யுது. ஃபஸ்ட்டு விஷயம், சேஞ்சஸ் ஆர் ட்ரை டு சேஞ்ச் த ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட். ஒன்றுனா ஒரு ஃபஸ்ட்டு பாயிண்ட் சொல்கிறேன், சேஞ்ச் பண்ணுது அல்லது சேஞ்ச் பண்ண முயற்சி பண்ணுது. சேஞ்சஸ் ஆர் ட்ரை டு சேஞ்ச் த ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட். முதல் விஷயமே தான். உங்கள் புக்கில் ஸ்டாட்டிக்ஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க, சேஞ்ச் ஆர் ட்ரை டு சேஞ்ச் த ஸ்டாட்டிக் ஆஃப் அண்ட் ஆப்ஜெக்ட். ஸ்டாட்டிக்னா என்ன நமக்கு தெரியும், ஒரு பொருள் ட்ரெஸ்ட்டில் இருக்கக்கூடாது, அது மேலே ஏற்படுற ஃபோர்ஸை பற்றி படிக்கிறது தான் ஸ்டாட்டிக்ஸ். ஓகேவா? அந்த ஸ்டாட்டிக் தான் சொல்லியிருக்காங்க, ஒரு பொருள் ட்ரெஸ்ட்டில் இருக்குது, அது மேலே ஃபோர்ஸ் கொடுக்குள்ளார அது சேஞ்ச் பண்ணுது. ஃபோர்ஸ் என்ன செய்யுதுனா சேஞ்ச் பண்ணுது அல்லது சேஞ்ச் பண்ண முயற்சி பண்ணுது. ரெண்டுத்தையும் விளக்குறேன். இந்த டேபிளில் ரெஸ்ட்டில் இருக்குது, இது மேலே நான் ஃபோர்ஸ் கொடுத்தா என்ன ஆகும், அது மூவ் ஆகும். இந்த சாக்பீஸ் ரெஸ்ட்டில் இருக்குது, இது மேலே நான் ஃபோர்ஸ் கொடுத்தா என்ன ஆகும், இந்த சாக்பீஸ் மூவ் ஆகும். ஓகே, சேஞ்ச் பண்ணிடுச்சு. அதனால் ட்ரை டு சேஞ்ச்னு ஒரு வார்த்தை சொன்னீங்களே, சேஞ்ச் பண்ண முயற்சி பண்ணுது, மாற்ற முயற்சி பண்ணுதுன்னு சொன்னீங்க, அது என்ன அர்த்தம்?
நான் என்ன செய்கிறேன்னா, ஃபோர்ஸ் கொடுத்தாலே நகந்துடும் கிடையாது. ஓகேவா? நான் என்ன செய்கிறேன்னா, அதிக கற்பனையில் போயிட்டு இந்த பில்டிங்கை நான் வேறு என்னாச்சும் நகர்த்த போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பில்டிங் மேலே ஃபோர்ஸ் கொடுத்தா நகராது. ஆனால் ஃபோர்ஸ் கொடுக்கலன்னு அர்த்தமாக ஃபோர்ஸ் கொடுத்துருக்கேன், ஆனால் நம்ம கொடுக்குற பொருள் ரொம்ப ஹியூஜாக இருக்கலாம், ரொம்ப பெருசாக இருக்கலாரு, அந்த ஃபோர்ஸ் நகர்த்தாது. ஆனால் நீ நகர்த்த முயற்சி பண்ணியிருக்க, ஃபோர்ஸ் என்ன செஞ்சிருக்கனா நகர்த்த முயற்சி பண்ணியிருக்கு. ஓகே, ரெண்டு விஷயம் சொல்லியிருக்கேன். முதல் விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட், ஃபோர்ஸ் செய்கிற முதல் வேலை என்னென்னா சேஞ்ச் பண்ணுது, அல்ல சேஞ்ச் பண்ண முயற்சி பண்ணுது, எதனா ரெஸ்ட்டில் இருக்க பொருளை மோஷனுக்கு மாற்றுறதுக்கு, நகர்த்துறதுக்கு. ஓகேவா? அந்த சேஞ்ச், ட்ரை டு சேஞ்ச், இதுக்கு ரெண்டுக்கு வித்தியாசம் உண்டு. ஃபோர்ஸ் கொடுத்து அந்த பொருள் நகர்ந்துச்சுன்னா அது சேஞ்ச் பண்ணிடுச்சுன்னு அர்த்தம். ஃபோர்ஸ் கொடுத்து அதை நகரலை அப்படின்னா சேஞ்ச் பண்ண முயற்சி பண்ணிட்டுருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? நேற்று சொன்ன எக்ஸாம்பிள் மாதிரி தான், ஒரு ஒரு காரை நீங்கள் தள்ள முயற்சி பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு அது நகராது. அப்படி என்ன செஞ்சிட்டிங்கன்னா ட்ரை டு சேஞ்ச், ட்ரை டு புஷ், நீங்கள் தள்ள தான் முயற்சி பண்ணிட்டுருங்க, ஆனால் அது நகர்ந்துச்சு அப்படின்னா அது சேஞ்ச் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஓகேவா? ஃபோர்ஸ் ஒன்று சேஞ்ச் பண்ணுது, அதாவது ட்ரை டு சேஞ்ச் பண்ணுது, அந்த ரெண்டு விஷயத்தையும் புரிஞ்சுக்கோங்க. அதுக்கடுத்தது ரெண்டாவது விஷயம் என்ன சொல்கிறாங்க, ஃபோர்ஸ் இந்த வேலை செய்யுது. ஒரு பொருள் மூவ் ஆகிட்டுருக்கு, ஒரு பொருள் மூவ் ஆகிட்டுருக்கு, அந்த பொருளை நாம் ஃபோர்ஸை கொடுத்து ஸ்டாப் பண்ண முடியும், அல்லது ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணலாம். ஒரு மூவ் ஆகிட்டுருக்க பொருளை ஃபோர்ஸ் கொடுத்து நம்ம ஸ்டாப் பண்ணலாம், அல்லது ஸ்டாப் பண்ண முயற்சி பண்ணலாம். உதாரணத்துக்கு, உங்களை நோக்கி ஒரு கிரிக்கெட் பால் வருது, அதை நீங்கள் கேட்ச் பிடிக்கிறீங்க, நீங்கள் ஃபோர்ஸாக கொடுத்துருக்கீங்க, அது மேலே ஒரு ஃபோர்ஸ் கொடுத்துருக்கீங்க, நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டீங்க. ஒரு பால் உங்களை நோக்கி வந்துட்டுருக்கு, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதை ஸ்டாப் பண்ணுறீங்க. ஓகேவா? அதாவது நீங்கள் ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து ஸ்டாப் பண்ணுறீங்க ஒரு சில நேரங்களில், அதாவது ஸ்டாப் பண்ணுறீங்க ஒரு சில நேரங்களில், ஸ்டாப் பண்ண முயற்சி பண்ணீங்க, உங்களை நோக்கி வந்து ஒரு பெரிய பஸ் வருது, அது ஒரு ட்ரெயின் வருது, அதை நீங்கள் ஸ்டாப் பண்ண முடியாது, ஸ்டாப் பண்ண வேணால் முயற்சி பண்ணலாம். ஓகேவா? இந்த கேஸ் இப்படி தான் இருக்குது, ஒன்று ஸ்டாப் பண்ணுது, அல்லது ஸ்டாப் பண்ண முயற்சி பண்ணுது. மூணாவது விஷயம் என்ன செய்யுது அப்படின்னா, ஒரு மோஷனுடைய டைரக்ஷனை, யூனிஃபார்ம் மோஷனுடைய டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணுது, அல்லது சேஞ்ச் பண்ண முயற்சி பண்ணுது. பெருசாக விளக்க வேண்டாம். ஓகேவா? மூணு வேலைகள் செய்யுது ஃபோர்ஸ். மொதல் வேலை என்னென்னா, ரெஸ்ட்டில் இருக்க பொருளை மூவ் பண்ண வைக்குது, அல்லது முயற்சி பண்ணுது. மூவ் ஆகிட்டு இருக்க பொருளை ஸ்டாப் பண்ணுது, அல்லது ஸ்டாப் பண்ண முயற்சி பண்ணுது. ஒரு பொருளுடைய டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணுது, அல்லது சேஞ்ச் பண்ண முயற்சி பண்ணுது. பாருங்கள், நான் ரெண்டுத்துலையுமே சேஞ்ச் பண்ணிடும்னு நான் சொல்ல ஃபோர்ஸை சேஞ்சும் பண்ணும், சேஞ்ச் பண்ண முயற்சியும் பண்ணும், ஆனால் ஃபோர்ஸ் கொடுக்கலன்ற மாதிரி அர்த்தம் இருக்காது. ஓகேவா? சரி, நான் மூணு விஷயம் சொல்கிறேன், திரும்ப ஞாபகப்படுத்துகிறேன். ரெஸ்ட்டில் இருக்க பொருளை மூவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுது, மூவ் பண்ணிடுது. ஓகேவா? மூவ் ஆகிட்டு இருக்க பொருளை ஸ்டாப் பண்ண செய்து ஃபோர்ஸு, அதில் ஸ்டாப் பண்ண முயற்சி பண்ணுது. ஒரு பொருளுடைய டைரக்ஷனை மாற்றுது, அல்லது மாற்ற முயற்சி பண்ணுது. ஓகே, இது முக்கியமான பாயிண்ட். ஓகேவா? நாளைக்கு நீங்கள் இன்றைக்கி எழுத வேண்டிய ஹோம்ஒர்க் என்னென்னா, இந்த மூணு பாயிண்ட் எனக்கு எழுதி அனுப்புங்க, கூடவே இந்த நியூட்டன் ஃபஸ்ட்டாகவே எனக்கு எழுதி அனுப்பணும். ஓகேவா? சரி, அதுக்கடுத்து முக்கியமான விஷயம்ப்பா, ஃபோர்ஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய அடுத்த ஒரு விஷயம். நீங்கள் ஒரு கேரம் போர்டு விளையாடிட்டுருக்கீங்கப்பா, விளையாடுறீங்க, எல்லாருமே விளையாடுவீங்க, நல்லா பண்ணுறேன். இங்கே ஒரு காயின் இருக்குப்பா, இன்னொரு காயின் இங்கே இருக்கு, நீங்கள் வந்து ஸ்ட்ரைக்கர் வைக்கிறீங்க, ஸ்ட்ரைக்கர் வந்து லைனில் வச்சு அடிக்கிறீங்கப்பா, என்ன செய்கிறீங்க, இந்த காயின் அடிக்கிறீங்க, அதுக்கும் இந்த காயின் அடிக்க போகிறீங்க, ரிவர்ஸ் அடிக்க போகிறீங்க, இப்படி அடிக்கிறீங்க, இந்த ரெண்டு காயும் அடிக்க போகிறீங்க. இந்த ரெண்டு காயின் அடிக்கிறதுக்கு, இந்த காயின் அடிக்கிறதுக்கும் இந்த காயின் அடிக்கிறதுக்கும் ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்கும். சார், இது ஸ்ட்ரெயிட் லாக் சார், இது ரிவைஸ் லாக் சார் அப்படின்னு சொன்னாலும், அந்த நீங்கள் கொடுக்குற ஃபோர்ஸில் இதை அடிக்கக்குள்ளார் எப்படி ஃபோர்ஸை கொடுப்பீங்க, இதை அடிக்குள்ளார் ஃபோர்ஸ் எப்படி கொடுப்பீங்க? சிம்பிளான விஷயம், இந்த காயினை நீங்கள் லாக் பண்ணக்குள்ளார படான்னு அடிக்க மாட்டீங்க, அது என்ன செய்வீங்க, ஸ்லோவாக தான் ஹீட் பண்ணுவீங்க. ஏன்னா நீ வேகமாக அடிச்சாண்டாகும், இந்த காயின் இது மேலே பட்டு கெட்ட வந்துடும். ஓகேவா? அதனால் இந்த காயின் நீங்கள் லாக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் மீடியமான ஃபோர்ஸ் தான் கொடுக்கணும். இந்த காயினை லாக் பண்ணுறதுக்கு இந்த இங்கே கொடுத்த ஃபோர்ஸை விடவே அதிகமாக கொடுக்கணும். ஓகேவா? அது என்ன சார், ஃபோர்ஸ் வந்து ஃபோர்ஸில் கம்மி அதிகம்னு இருக்குல்ல, அப்படின்னா ஃபோர்ஸில் கம்மி அதிகம்,
அப்பனா ஃபோர்ஸ் வந்து ஒரு குவாண்டிட்டிக்குள்ளார வருது. ஃபோர்ஸ் வந்து அது ஒரு குவாண்டிட்டிக்குள்ளார வருது. குவாண்டிட்டினா அளவு, ஃபோர்ஸ் குவாண்டிட்டினது அளவு. எத்தனை கிலோ பானி சக்கரை வாங்கினேன் அப்படின்னு கேட்டால் 5 கிலோன்னு சொல்கிற, அது ஒரு அளவு குவான்டிட்டி. எவ்வளோ நேரம் பண்ணி நீங்கள் ஜாகிங் போன, 10 நிமிஷம் சார், அது ஒரு குவான்டிட்டி. ஓகே, உன்னை கயிறு வாங்கிட்டு வர சொன்னோம், எத்தனை மீட்டர்ப்பா கயிறு வாங்கிட்டு வர சொன்ன, இது ஒரு குவான்டிட்டி. ஓகே, அதான் இந்த குவான்டிட்டியை சொன்னால் தான் உன்னால் புரிஞ்சிக்க முடியும். ஓகே, அந்த அளவை பற்றி புரிஞ்சிக்க முடியும், குவான்டிட்டின்னு அளவு. உன் கிளாஸில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அது ஒரு குவான்டிட்டி. ஓகே, இந்த பாக்ஸில் எத்தனை பால் இருக்குது அப்படின்னு கேட்டால் அது ஒரு குவான்டிட்டி. குவான்டிட்டின்னா அளவு. ஓகேவா, அதனால் இங்கே என்ன அதுனால் ஃபோர்ஸ்லையும் கண்டிப்பாக குவான்டிட்டி இருக்குது. ஃபோர்ஸில் குவான்டிட்டி இருக்குது, புரிஞ்சுக்கோங்க. குவான்டிட்டினா அளவு, எதெல்லாம் உங்களால் அளக்க முடியுதோ அதான் நம்ம என்ன சொல்கிறோம், குவான்டிட்டி அப்படின்னு சொல்கிறோம். அதே போல் ஃபோர்ஸ் நம்மளால் அளக்க முடியும். ஓகேவா, சரி. ஃபோர்ஸ் அளக்குக்குள்ளே நம்ம ரெண்டு விஷயத்தை கால்குலேட் பண்ணிக்கணும், ஒன்று மேக்னிடியூட், இன்னொன்று டைரக்ஷன். ஒன்று மேக்னிடியூட், இன்னொன்று டைரக்ஷன். சரி, நான் என்ன பண்ணுறேன், இங்கே மேக்னிடியூட்னு சொல்கிறேன். அரிசி சக்கரை வாங்க போகிற, சக்கரை வாங்குற எத்தனைன்னு கேட்டால் 5 kgன்னு சொல்கிறேன். 5 அப்படின்னு சொன்ன தெரியுமா, அது ஒரு குவான்டிட்டிப்பா. ஓகேவா, எவ்வளோ நேரம் ஓடின அப்படின்னு கேட்டால் 10 மினிட்ஸ் அப்படின்னு சொன்னேன். 10 அப்படிங்கிறது ஒரு குவான்டிட்டி, மேக்னிடியூட். 10 அப்படிங்கிறது ஒரு நம்பரை சொல்கிறேன், நம்பர்னா மேக்னிடியூட், எண் அளவு. தமிழில் இருந்துச்சுனா எண் அளவு. எவ்வளோ ஏரியா இப்போ அவங்ககிட்ட நிலம் இருக்குது, 5 ஏக்கர் சார், 10 ஏக்கர் சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா 10 அப்படிங்கிறது ஒரு மேக்னிடியூட். மேக்னிடியூட்னா எண்ணை பற்றி சொல்கிறேன். ஓகேவா, ஃபோர்ஸை பற்றி பேசக்குள்ளார் கண்டிப்பாக நம்ம எண்ணை சொல்லி ஆகணும். எண் இருக்குது, இதுக்கான நம்பரை நம்ம கொடுத்துருக்கோம், 1, 2, 3 அப்படி நம்பர் கொடுத்துருக்கோம். ஓகே, இதுக்கு மேக்னிடியூட் உண்டு, இதுக்கு நம்பர்ஸ் உண்டு, அது நீங்கள் லேட்டராக தெரிஞ்சுப்பீங்க. ஃபோர்ஸுக்கு நம்பர் உண்டு, கூடவே ஃபோர்ஸ் ஹேஸ் டைரக்ஷன், ஃபோர்ஸுக்கு டைரக்ஷன் உண்டு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் வந்து சக்கரை வாங்கக்குள்ள டைரக்ஷனை பற்றி சொல்லணும்னு அவசியமே கிடையாது. ஒரு கயிறை வாங்கக்குள்ள டைரக்ஷனை சொல்லணும்னு அவசியமே கிடையாது, டைமுக்கு டைரக்ஷன் கிடையாது. ஓகே, ஆனால் ஃபோர்ஸை பற்றி சொல்லக்குள்ள கண்டிப்பாக டைரக்ஷன் சொல்லி ஆகணும். இந்த காயினை நீங்கள் லாக் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு டைரக்ஷன் மட்டும்தான் இருக்குது, இந்த டைரக்ஷன் மட்டும்தான், இந்த டைரக்ஷன் அடித்தா மட்டும்தான். இப்படி அடிச்சிங்கன்னா அது லாக் ஆகாது. மேபி இன்னும் நிறைய மெத்தட்ஸ் இருக்கலாம், இப்படி அடித்து இப்படி அடித்து இப்படி அடித்து இப்படி அடித்து இப்படி அடிக்கலாம். ஓகேவா, இப்போ என்னன்னா இந்த காயின் லாக் பண்ணுறதுக்கு நீ எவ்வளோ எவ்வளோ அளவு ஃபோர்ஸ் கொடுத்த, கூடவே எந்த டைரக்ஷன் அடிச்சேன்னு நீ சொல்லணும். ஓகே, அதனால் இந்த ஃபோர்ஸை பற்றி, இந்த ஃபோர்ஸினுடைய குவான்டிட்டி பற்றி பேசக்குள்ளார நீ கண்டிப்பாக ரெண்டு விஷயம் சொல்லி ஆகணும், ஒன்று மேக்னிடியூட், இன்னொன்று டைரக்ஷன். ஓகேவா, நீ ஆனால் மாஸை பற்றி சொல்லக்குள்ளார, நீ போய் சக்கரை வாங்கக்குள்ளார நீ வந்து டைரக்ஷனை பற்றி சொல்லணும்னு அவசியம் கிடையாது. டைமை பற்றி சொல்லக்கூட நீ டைரக்ஷன் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஓகேவா, ஒரு லென்த்தை பற்றி சொல்லக்கூட டைரக்ஷனை சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் இந்த ஃபோர்ஸை பற்றி சொல்லக்கூடாது, நீங்கள் கண்டிப்பாக டைரக்ஷனை பற்றி பேசியே ஆகணும். அதெல்லாம் ஒரு விஷயத்தை பற்றி, மேக்னிடியூட் பற்றி மட்டும் பேசினா போதும், ஆனால் ஃபோர்ஸை பற்றி பேசக்குள்ளார நீ கண்டிப்பாக மேக்னிடியூட் பற்றியும் பேசணும், டைரக்ஷனை பற்றியும் பேசணும். அதுக்கு நேரம் பேசுகிறேன், ஃபோர்ஸை வந்து சொல்லக்கூடாது, மேக்னிடியூடையும் டைரக்ஷனை பற்றி சொல்கிறோம். அதனால் ஃபோர்ஸ் என்னன்னு சொல்கிறாங்கன்னா, ஃபோர்ஸ் ஈஸ் ஏ வெக்டார் குவான்டிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபோர்ஸை வந்து ஒரு வெக்டார் குவான்டிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. நீ ஏதோ ஒரு குவான்டிட்டியை பற்றி பேசக்குள்ளார அங்கே அளவையும் பேசுகிற, நம்பரை பற்றியும் பேசுகிற, கூடவே டைரக்ஷனை பற்றியும் பேசுகிறேன்னா அந்த அளவுக்கு பேர் வெக்டார் குவான்டிட்டி. ஓகேவா, இதுக்கு முன்னாடி பேசுனதை பற்றி பேசுகிறோம், சொல்கிறேன். நம்ம வந்து ஏதோ ஒரு குவான்டிட்டி பற்றி பேசுகிறேன், அங்கே நம்பரை பற்றி மட்டும்தான் சொல்கிறேன் அப்படின்னா அது வந்து ஸ்கேலார் குவான்டிட்டி. ஓகேவா, ஸ்கேலார் குவான்டிட்டி. நான் குவான்டிட்டி பற்றி பேசுகிறேன், நான் நம்பரை பற்றி மட்டும்தான் சொல்கிறேன். இப்போ 5 kgன்னு மட்டும்தான் சொல்கிறேன், அது எந்த டைரக்ஷன் சொல்கிறது அதுக்கு அவசியமே இல்லை அப்படின்னா அது என்னென்னா அது ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி. மாஸ் இஸ் ஏ ஸ்கேலார் குவான்டிட்டி. ஓகேவா, மாஸ் இஸ் ஏ ஸ்கேலார் குவான்டிட்டி. டைம் இஸ் ஏ ஸ்கேலார் குவான்டிட்டி. ஏன்னா 10 நிமிஷம், 1 மணி நேரம், 20 நிமிஷம் அப்படின்னு சொல்லக்குள்ளார நான் வந்து அந்த நம்பரை பற்றி மட்டும்தான் சொல்லுவேன், அங்கே டைரக்ஷன் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அதனால் டைம் இஸ் ஏ ஸ்கேலார் குவான்டிட்டி. ஆனால் ஃபோர்ஸை பற்றி சொல்லக்குள்ளார நான் டைம், நான் வந்து மேக்னிடியூட் பற்றியும் சொல்லணும், கூடவே டைரக்ஷன் பற்றியும் சொல்கிறதால ஃபோர்ஸ் இஸ் ஏ வெக்டார் குவான்டிட்டி. ரெண்டு வகையான குவான்டிட்டி இருக்குது, வெக்டார் குவான்டிட்டி, இன்னொன்று ஸ்கேலார் குவான்டிட்டி. வெக்டார் குவான்டிட்டி என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க, அளவையும் சொல்கிறீங்க டைரக்ஷனையும் சொல்கிறீங்கன்னா வெக்டார் குவான்டிட்டி.
அளவு மட்டும் சொல்கிறீங்கன்னா அதை வந்து நம்ம சொல்கிறோம் ஸ்கேலார் குவான்டிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? சரி, ஃபோர்ஸை பற்றின நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம். ஃபோர்ஸ் மூணு வேலைகள் செய்துன்னு பார்த்தோம். அது எதால் அளக்குறாங்கன்னா வெக்டார் குவான்டிட்டி மூலமாக அளக்குறாங்க. ஓகேவா? சரி, அதுக்கு அடுத்தது ஃபோர்ஸ் வந்து ரெண்டு வகையில் சொல்கிறாங்க. பேரலல் ஃபோர்ஸ், அன்லைக் பேரலல் ஃபோர்ஸ். இன்னும் நிறையா ஃபோர்ஸ் நீங்கள் பார்க்க போகிறீங்க. உங்கள் லெவலுக்கு இது போதும்னு சொல்லி நிறுத்தி வச்சுருக்காங்க. பேரலல் ஃபோர்ஸ், அன்லைக் பேரலல் ஃபோர்ஸ். ஓகேவா? சரி, ஜெனரலாக ஃபோர்ஸை வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு ஏரோ மார்க்கில் படம் வரைஞ்சி நம்ம காட்டுறது வழக்கம். ஓகேவா? ஒரு பொருள் இருக்குது, ஒரு பொருள் மேலே நிறையா ஃபோர்ஸ், ஒன்றுக்கு மேற்பட்ட ஃபோர்ஸ், ரெண்டு மூணு நாலுன்னு சொல்லிட்டு நிறையா ஃபோர்ஸஸ் செயல்படுது, ஒன்றை விட அதிகமான ஃபோர்ஸஸ் செயல்படுது. இந்த எல்லா ஃபோர்ஸுமே எப்படி இருக்குன்னா ஒரே டைரக்ஷனில் பேரலாக இருக்குது. எல்லா ஃபோர்ஸுமே எப்படி இருக்குன்னா ஒரே டைரக்ஷனில் பேரலாக இருக்குது. இதையும் நான் பேரலாக சொல்லுவேன். இந்த கூடலாம் எப்படி இருக்குன்னா இந்த ஃபோர்ஸுக்கு பேரலாகவும் இருக்குது, கூடவே அதே டைரக்ஷனில் இருக்குது. அப்படி இருக்குள்ளார இந்த ஃபோர்ஸை நான் எப்படி சொல்லுவேன்னா பேரலல் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்லுவேன். ஓகேவா? என்ன சொல்லலாம், லைக் பேரலல் ஃபோர்ஸ்னு கூட சொல்லலாம். லைக் பேரலல் ஃபோர்ஸ். ஓகேவா? சரி, ஒரு பொருள் மேலே ஒன்றோட அதிகமான ஃபோர்ஸ் செயல்படுது, எல்லாமே ஒரே டைரக்ஷனில் இருக்குது அப்படின்றக்குள்ள நம்ம எதாவது சொல்லணும்னா லைக் பேரலல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு பொருள் மேலே நிறையா ஃபோர்ஸ் செயல்படுது, பேரலாக இருக்குது, ஆனால் அது வேறு வேறு டைரக்ஷனில் இருக்குது அப்படின்னக்குள்ளார அது நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா அன்லைக் பேரலல் ஃபோர்ஸ்னு சொல்கிறோம். அது நம்ம என்னென்னு சொல்கிறோம், அன்லைக் பேரலல் ஃபோர்ஸ்னு சொல்கிறோம். ஓகேவா? ரெண்டு விஷயம் சொல்லியிருக்கேன், லைக் பேரலல் ஃபோர்ஸ் அல்லது வெறும் பேரலல் ஃபோர்ஸ், அன்லைக் பேரலல் ஃபோர்ஸ். ஒரு பொருள் மேலே ஒன்றுக்கு மேற்பட்ட ஃபோர்ஸை செயல்படுது, செயல்பட்டு அந்த பொருள் வந்து என்ன ஆகுதுன்னா எல்லாமே ஒரே டைரக்ஷன் இருந்துச்சுன்னா அந்த ஃபோர்ஸ் நம்ம என்ன சொல்கிறோம், லைக் பேரலல் ஃபோர்ஸ். ஒன்றுக்கு மேற்பட்ட ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகி அது வேறு வேறு டைரக்ஷன் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை நம்ம அன்லைக் பேரலல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் அந்த பேரலன்ற வார்த்தையை சொல்கிறேன்னா பேரலன்னா என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரெண்டு கோடு போடுறேன், இந்த ரெண்டு கோடுக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் எந்த ஒரு மாற்றமும் அடையாமல் அப்படியே அந்த கோடுகள் போயிட்டுருக்குன்னா இந்த ரெண்டு கோட்டை நம்ம பேரலன்னு சொல்லுவோம். பேரலான்னு சொல்கிறேன், ரெண்டு கோடுகள் இருக்குது, இந்த கோட்டுக்கு நடுவு இடைப்பட்ட தூரம் வந்து ஒரே அளவாக மாறாமல் போயிட்டுருக்குன்னா அது நம்ம இந்த ரெண்டு லைன்ஸ் நம்மளான்னு சொல்லுவோம் பேரல் லைன் சொல்லுவோம். இது பேரல் லைன் கிடையாது. ஏன் பேரல் லைன் கிடையாதுன்னா இங்கே டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கும், இங்கே டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும், இதை வந்து பேரல் லைன் சொல்ல மாட்டோம். ஓகேவா? இங்கே இதுவும் பேரல் லைன் தான், இதுவும் பேரல் லைன் தான். ஓகே, ஃபோர்ஸஸ் பேரல் டைரக்ஷனில் இருக்கணும், ஒரே டைரக்ஷன் இருந்துச்சுன்னா நம்ம லைக் பேரல் ஃபோர்ஸ்னும், வேறு வேறு டைரக்ஷன் இருந்துச்சுன்னா நம்ம அன்லைக் பேரல் ஃபோர்ஸ்னு சொல்லுவோம். ஓகேவா? சரி, இன்றைக்கி சொன்ன ஹோம்ஒர்க் ஞாபகம் இருக்கட்டும். நியூட்டன் ஃபர்ஸ்ட் லாவையும் ஃபோர்ஸ்னுடைய மூணு பாயிண்ட்ஸையும் எனக்கு எழுதி காட்டுங்க. ஃபோர்ஸ் என்ன செய்யுதுன்ற மூணு பாயிண்ட் இருக்கும், அந்த மூணு பாயிண்ட் எனக்கு எழுதி காட்டுங்க. சரி, நேற்று வந்து ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க, ரெண்டு கொஷின் முக்கியமாக நான் விளக்குறேன். என்னென்னா நீங்கள் வந்து எர்த்தை வந்து ஒரு ஸ்பேஸில் மூவ் ஆகிட்டுருக்கு, அது அது மேலே எந்த ஒரு ஃப்ரிக்ஷனுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டீங்க. அது மேலே வந்து ஏதாச்சும் ஒரு கல் இடிக்குது அல்லது ஒரு எரிக்கல் வந்து இடிக்குது அப்படின்னு சொல்கிறோம், இடிக்கக்குள்ளார அது வந்து அந்த யூனிஃபார்ம் மோஷன் மட்டும் மாறிடுமா அப்படின்னு கேட்டீங்க. மாறலாம், மாறாமலும் இருக்கலாம். ஏன் மாறுறது எப்போ மாறும்னா அந்த இடிக்க போகிற பொருளுடைய மாசை பொறுத்து மாறும்பா. ஹெவியான மாஸில் ஒரு கல் வந்து நம்ம இடிச்சதுன்னா ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும், ஒரு யூனிஃபார்ம் மோஷனை விட்டு லைட்டாக டிஸ்டர்ப் ஆகும். ஆனால் திரும்பவும் சொல்கிறேன், டிஸ்டர்ப் ஆனாலும் வேறு ஒரு யூனிஃபார்ம் பார்த்து எடுத்து நம்ம கண்டிப்பாக சன்னை சுற்றி வந்துட்டு தான் இருப்போம். ஓகேவா? அதில் ஒரு மாற்றம் இல்லை. அதே போல் நீங்கள் என்ன சொன்னீங்க, ஒரு விஷயம் கேட்டிருந்தீங்க, ஒரு கல் வந்து இடிக்கிறத வந்து நீங்கள் வந்து ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்னு சொன்னீங்க. அது ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் கிடையாது, அது ஒரு இம்பேக்ட், இடித்தல். ஓகேவா? ஒரு இடிக்கிறது அது. ஓகேவா? அது அதை நம்ம ஃப்ரிக்ஷன் சொல்லக்கூடாது. ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறது வந்து ஃபோர்ஸ் ஒரு வகை. நான் சொல்கிறேன், ஒரு ரெண்டு பொருள் ஒன்று மேலே ஒன்று உராயக்குள்ளார ஏற்படுத்துறது தான் அது ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். ஓகேவா? இடிக்கிறதுக்கு பேர் அது ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்னு சொல்ல மாட்டாங்க. சரி, அது ஒரு விஷயம். மாறவும் செய்யலாம், மாறாமலும் இருக்கலாம். அது எதை பொறுத்து இருக்குன்னா வந்து இடிக்கிற கல்லை பொறுத்து. கல் ஹியூஜாக இருந்துச்சுன்னா நம்ம யூனிஃபார்ம் மோஷன் லைட்டாக டிஸ்டர்ப் ஆகிறது வாய்ப்புகள் இருக்குது. சின்ன கல்லாக இருந்துச்சுன்னா பெரிய மாற்றங்கள் ஏற்படாது. ஏன்னா சின்ன கல்லாக நம்ம பூமியில் நிறைய எரிக்கற்கள் விழுந்துட்டு தான் இருக்குது. ஏன்னா நம்ம பூமியினுடைய அட்மாஸ்பியருக்குள்ள நுழைஞ்சி அது உள்ளே வரக்குள்ளார காற்று கூட அது ஃப்ரிக்ஷன் ஆகும். காற்று உராய்ஞ்சிக்கிட்டு வரும், காற்றை பயமாக கிழிச்சிக்கிட்டு வரும். கிழிச்சிட்டு வரக்குள்ளார காற்று அந்த கல்லை சூடாக்கி கொஞ்ச நேரத்தை எரிய ஆரம்பிச்சோம். அந்த கல் எரிஞ்சு பூமியை ரீச் பண்ணக்குள்ள அது சாம்பலாக போயிடும். ஓகே, அதெல்லாம் நிறையா எரிக்கல் பூமியில் விழுந்துட்டு தான் இருக்குது. அதனால் கீழே விழுக்குள்ள ஒரு பெரிய கல், சின்ன சின்ன கல்லாக மாறிடும். ஏன் மாறுதுன்னா அது எரிஞ்சு எரிஞ்சு சாம்பலாக போயிட்டு சின்ன சின்ன கல்லாக வந்து விழும். ஓகே,
ஆனால் ஒரு பெரிய ஹியூஜான கல் இடிக்கிறப்ப நம்மளோட யூனிஃபார்ம் வாஷ் மட்டும் லைட்டாக சேஞ்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, அதுக்கெலாம் அதாவது இப்போ நம்ம வாழற வரைக்கும் அதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா அது வந்துச்சுன்னா ரொம்ப தூரத்துலேருந்து வரணும், அது வந்துச்சுன்னா நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். ஒரு 100 வருஷத்தை தாண்டி நமக்கு வந்து எந்த பிரச்சனை இருக்கா இல்லைன்ற அளவுக்கு நம்ம சொல்கிற அளவுக்கு நம்ம சேஃபாக இருக்கணும். சரி, அதுக்கடுத்தது சார், நீங்கள் பேசுகிறது எல்லாமே வந்து ஒரு சாலிடை பற்றியே பேசிட்ருக்கீங்க. ஒரு சாலிட் வந்து ரெஸ்ட்லேருந்து தான் ரெஸ்ட்லேயே இருக்குது, யூனிஃபார்ம் மோஷன் தான் யூனிஃபார்ம் மோஷன்லேயே இருக்குன்னு சொல்லி பேசிட்ருக்கீங்க. இதில் வந்து கேஸும் உள்ளே வருமா அப்படின்னு சொன்னாங்க. கேஸும் உள்ளே வருமா? கண்டிப்பாக கேஸுக்கும் இந்த லா பொருந்தும். சாலிடுக்கு மட்டும் கிடையாது, கேஸுக்கும் இந்த லா பொருந்தும். ஓகேவா? நியூட்டன் ஃபர்ஸ்ட் லாவும் சரி, ஃபோர்ஸும் சரி, இனர்ஷியாவும் சரி, கேஸுக்கும் பொருந்தும். ஓகேவா? அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.